நம்ம வீடியோவில் எக் சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு எக்கு வந்து நல்லா எடுத்து அவிச்சு வச்சுருக்கேன், அவிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து இதில் வச்சு சீவிக்கலாம். இதில் வந்து நல்லா சீவி எடுத்துகிட்டு இப்போ வந்து கொஞ்சம் மசாலா தூள் போட்டுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் மசாலா தூள், அப்புறம் வந்து ஜீரகத்தூள் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூனு, மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகுத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு இந்த மல்லித்தலை, ஒரு சின்ன மிளகாய் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், ஒரு அரை பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாம், இதுக்கு தேவையான சால்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு கோதுமை மாவு கொஞ்சம் ஒரு கப்பு மாவு எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நம்ம உருட்டிக்கலாம், சப்பாத்தி கணக்காக போட்டுக்கலாம். சப்பாத்திக்கு போடுற மாதிரி ஒரு வரமாவு இதில் போட்டுக்கலாம். உருட்டிக்கலாம். இப்போ நான் நல்லா உருட்டி வச்சிட்டேன், கொஞ்சம் தட்டையாகவே வச்சுட்டேன். இப்போ வந்து இதை நடுவில் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ மறுபடியும் நம்ம உருட்டலாம். சப்பாத்தி கணக்காக தேய்க்கணும். இப்போ பார்த்தீங்க நல்லா உருட்டி சப்பாத்தி கணக்காக உருட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். தோசைக்கல் காயுது, பட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் ஆகட்டும். நான் நல்லா உருட்டி வச்சுட்டேன் பார்த்தீங்களா, நல்லா சப்பாத்தி கணக்காக எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம போட்டுடலாம். நல்லா வேகணும், ஒரு 2 மினிட்ஸ் பார்ப்போம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டு நம்ம அடுத்த பக்கம் பிரட்டி போட்டுக்கலாம். சப்பாத்தி கணக்காகவே பிரட்டி போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டு இப்போ வந்து நமக்கு எக் சப்பாத்தி ரெடி. இதே மாதிரி நீங்களும் நைட்டு டின்னருக்கு எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.